இதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய பொழுது எப்படி இருக்கும், நாளை சிறக்குமா, வாழ்வில் வெற்றி கிடைக்குமா என்று ஏங்கி தவிப்போரை வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை இந்த பூமியில், ஆழ கடலும் சோலையாகும். வாழ ஆசை இருந்தால் நீந்தி வாருங்கள் என்று அழைத்து நம்பிக்கை அளித்து வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், வாஸ்து பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டோட அமைப்பு வந்து இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுறீங்களா, அதுல ரொம்பவே முக்கியமா நீங்க மையப்படுத்தி சொல்லக்கூடிய பகுதி எது சார் வீட்டுல? வாஸ்து அப்படின்னு வரும்போது மிக மிக முக்கியமான, அதுக்கு எவ்வளவு மிக வேணாலும் போட்டுக்கலாம், அந்த போல முக்கியமான வரவு அத்தனையும் கொடுக்கக்கூடிய, அது ஆரோக்கியம், பொருளாதாரம், மனநிலை, இந்த மாதிரி எல்லா இந்த சௌபாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 16 வகையான அந்த நன்மைகள், இது எல்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பகுதி வடகிழக்கு பகுதி தான். அந்த வடகிழக்கு பகுதியை நம்ம சரி பண்ணாவே வாழ்க்கையில நமக்கு தேவையான வரவு வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வரவு வருது அதுக்கு உண்டான செலவு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த வரவு இருக்கு அப்படின்னா நீங்க அதான் பார்க்கணும், உங்களோட ஒட்டுமொத்த வரவையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதி, உங்க குடும்பத்தையும் தீர்மானிக்கிற ஒரு பகுதி தான் வடகிழக்கு. அந்த வடகிழக்கை சீர்மையா வச்சுக்கும் போது உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய லெவல்ல வெட்டியடையும். அற்புதமா சொன்னீங்க சார், வரவு 8 செலவு 14 நிறைய பேருடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, அதை சரி செய்யக்கூடிய பகுதி இந்த வடகிழக்குன்னு சொன்னீங்க. வடகிழக்கு பகுதி எப்படி இருக்கணும் சார் வாஸ்து பிரகாரம்? ஸோ ஜென்ரலா மக்கள்கிட்ட என்ன ஒரு பொதுவான கருத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு வந்து ஈசானிய மூலை இழுத்திருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்கு. இந்த கருத்து வந்து முதல்ல தவறானது. நீங்க உங்களோட வீட்டுக்கு ஈசானிய மூலை இழுத்து வச்சிட்டீங்கன்னா அடுத்தவங்களோட அக்னி மூலை வந்து குறைஞ்சிரும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டைரக்டா நம்ம நல்லா இருக்கணும், அடுத்தவங்க கெடுதலா இருக்கணும், சரியில்லாம போயிடுவாங்க, இதான் உண்மை. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ அந்த கருத்தை வலியுறுத்துறதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, எல்லா மூலையிலும் சதுரம் செவகமா 90 இருக்கணுங்கிறது. அப்ப அந்த வடகிழக்கு மூலையை 90 சரியா அமைக்கிறது தான் முதல் வெற்றி உங்க வாழ்க்கையில தொடங்கும் அப்படிங்கறது தான் உண்மை. ஏன்னா மத்தவங்க வாழ்ந்தாதான் நீங்க வாழ முடியும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமே இல்லாத நிலை வேண்டும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? தனலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க அம்மா. வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கும் சார், வீடு தடை பண்ணிட்டு அண்ணன் ரெண்டு பேர் பண்றாங்க. சரிங்கம்மா. அதாவது உங்களுக்கு சிரமம் இருக்கு, அதுக்கப்புறம் குடும்ப உறவுகள்ல சரியில்லை அப்படின்றீங்க, இதுக்கு வந்து வாஸ்து காரணமா இருக்குங்கறத நம்புறீங்களா? சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு வந்து இது என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு, இதுதான் ப்ராப்ளம்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? இப்போ உங்க வீட்டுல வந்து இந்த சேனல் தெரியுது இல்லம்மா? இந்த சேனல் உங்களுக்கு வீட்டுல தெரியுது இல்லையா? தெரியுது. எத்தனாவது சேனலா இது இருக்குமா? இது எத்தனாவது சேனலா இருக்கு வீட்டுல? 139. ரைட்டுமா. 139க்கு பதிலா 138 140 வைத்தா இந்த நிகழ்ச்சி நீங்க பார்க்க முடியுங்களா? அதாம்மா. அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒத்திசைவுமா, ஒரே கருத்துடைய இதுதான் ஒத்ததை ஈர்க்கும். அப்போ பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது உங்ககிட்ட இருக்கிறத முதல்ல ஃப்ரீயா விட்டு கொடுங்க, அது அன்பாகட்டும், முதல் பாட்டு அன்பு, அதை கொடுங்க. இது வந்து வாஸ்துதான் தவறு அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிற பட்சத்துல வாஸ்து நிபுணரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு சரி பண்ணிக்கங்க, உங்க வாழ்க்கையில எல்லா செல்வ வளங்களும் வருமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுங்க. அகிலாமா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்கம்மா. ஹலோ அகிலாமா, இணைப்புல இருக்கீங்களா?
ஓகே, அழைப்பிற்கு நன்றி. மீண்டும் ட்ரை பண்ணுங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம். மதுரையிலிருந்து யார் பேசுறீங்க? மதுரையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம். விஜயாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வடகிழக்குல படி வரலாம்னு சொல்லிருக்கோமா? நீங்க கேக்குறது மாடிப்படி தான், மாடிப்படி தானே கேக்குறீங்க? அதாமா, இப்பதான் சொல்லி முடிச்சேன். வடகிழக்கு தான் வீட்டோட ஒட்டுமொத்த வரதையும் தீர்மானிக்க கூடியது, குடும்ப உறவுகள் ஆகட்டும் எல்லாத்தையும் சேர்த்து. அப்ப அந்த இடத்துல படி அப்படி வெயிட் அப்படிங்கறத ஒண்ணு போட்டீங்க அப்படின்னா, ஏன்னா வரவு வர இடத்துல ஃப்ரீயா இருக்கணுமா, ஓப்பனா இருக்கணுமா, வடக்கு கிழக்கு எல்லாம் ஓப்பன், ஜன்னலை வச்சு வெயிட் இல்லாம. ஏன்னா வர்ற இடத்து ஃப்ரீயா இருந்தா தான் சேமிக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குமா. அப்ப இந்த வர இடத்த பாத்தீங்கன்னா டோட்டலா ஃப்ரீ பண்ணுமா, இது தவறுமா, அதை சரி பண்ணிக்கணுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மதுரை மாவட்டம் உத்தப்பாளையம் மணிவண்ணன் பேசுறேன் மேடம். மணிவண்ணன் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் புதுசா வீடு கட்டலான்னு இருக்கு சார், பூர்வீக இடத்துல. நல்லது சார், ரொம்ப நல்லது. கிழக்க வந்து தம்பிக்கு இருக்கு கிழக்கு பாதம். சரிங்க. நீங்க வந்து கிழக்கு கண்டிப்பா ஜன்னல் வேணுங்கிறீங்க. சரிங்க. புது சுவர் அப்படிங்கறது வந்து ஆகாது சார், நிச்சயமா புது சுவர் ஆகாது. நீங்க வீட்டை வேணா தனியா கட்டிக்கங்க. உங்களுக்கு வந்து ஒரு 500 சதுரடி 600 சதுரடி தனியா ஒதுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு 200 சதுரல கூட வீட்டை கட்டுங்க. உங்களுக்குன்னு தனியா கிழக்கு வடக்கு ஜன்னல் நிச்சயமா இருக்கணும் சார், அப்பதான் அது வந்து உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்க. சார், ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வீட்டுக்கு வடகிழக்கு பகுதின்னு சொன்னீங்க சார். இப்போ இந்த பகுதியால எங்களுக்கு நிறைய வெற்றி, அதிர்ஷ்டம், சந்தோஷம், பண வரவு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னாக்க அந்த பகுதியை நாங்க எப்படி வச்சுக்கணும்? இந்த 16 வகையான செல்வங்களையும் வீட்டுக்கு கொண்டு வர ஒரே பகுதி வடகிழக்கு பகுதி தான். அப்ப இந்த வடகிழக்கு பகுதி நீங்க எப்போ வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னு வரும்போது பாருங்க, அந்த இடம் ஃப்ரீயா இருக்கணும், அப்பதான் நீங்க வாங்க முடியும். அந்த இடத்துல தடைகளை உருவாக்கிட்டு நீங்க பொருளை வாங்க முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சம் வந்து அள்ளி அள்ளி கொடுக்க தயாரா இருக்கு. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தயாரா இல்லை. அப்ப இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வடகிழக்கு பகுதியில வடக்கு ஒட்டி, அதாவது வடக்கு ஜன்னல் அப்படின்னா கிழக்கு ஒட்டியும், கிழக்கு ஜன்னல் அப்படின்னா வடக்கு ஒட்டியும், அது ரெண்டும் ரொம்ப தாராளமா அந்த ரூம்குள்ள காத்து ஓட்டம் வெளிச்சம் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி வச்சிங்கன்னா அது அத்தனை வகையான செல்வங்களையும் கொடுக்கும். முதல் படி அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஜன்னல் தான், அது ரெண்டும் ஈசானியத்தை ஒட்டி இருக்கிறது மிகச்சிறப்பானது. அந்த ரூம்ல வந்து எடை குறைவா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் சொன்னா நான் வரவு உண்டான பகுதியை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து சிறப்பா இருக்கும். அதான் வந்து தகவல். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? சுமதின்றவங்க பேசுறேன். சுமதிமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம் சார். நமஸ்காரம் சார், சொல்லுங்க அம்மா. நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சார், நாங்க தனியா வீட்டை பிரிச்சு தனியா வீடு கட்டணும் சார். இப்போ சரிங்கம்மா, அவர் வந்து எங்க தெற்கு சோத்துல அவர் தென் மேற்குல ஒரு அடி எங்க சோத்துல வளர்த்து வச்சு கட்டிட்டாரு சார். சரிங்கம்மா, அதே மாதிரி தென் கிழக்குலயும் ரெண்டு அடி கேட் இரும்பு கேட் வச்சுட்டாரு சார். ரெண்டு பக்கமும் நீண்ட மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு நீண்ட மாதிரி இருக்கு? உங்க வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் சுவர் தனியா போட்டுருக்கீங்களா? அது தவறு இல்லமா. அதாவது பாதுகாப்பு அரண் எப்படின்னா, ஒரு வீட்டை பொறுத்தவரையிலும் வீடு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி, காம்பவுண்ட் அப்படிங்கிறது அப்பா. அப்போ ஒட்டு மொத்தத்தையும் பாதுகாக்கிற ஒரு அப்பா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபாதர் வால், அதாவது அந்த காம்பவுண்ட் வால்ங்கிறது அவ்வளவு முக்கியமா. நீங்க காம்பவுண்ட் வால் போட்டிருந்தீங்கன்னா அவரு ஒட்டி வச்சு கட்டினா கூட நமக்கு எதுவும் நடக்காதுமா. இதான் மாற்றம், அதை பண்ணிக்கமா, நல்ல மாற்றம் உங்களுக்கு வருமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறோம்மா, புவனேஸ்வரி. புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். கிழக்கால உள்ள இடத்துல நாங்க காலி இடத்துல காம்பவுண்ட் போட்டு வீட்டோட சேர்த்து காம்பவுண்ட் போட்டுருக்கோங்கய்யா. சரிங்கம்மா. வீட்டுக்கு கிழக்கு பக்கம் உள்ள இடத்துல எங்க வீட்டோட சேர்த்து காம்பவுண்ட் போட்டுருக்கோங்கய்யா. சரிங்க.
ஆனா எந்த ஒரு வருமானம் வந்தாலும் வீட்டுல தங்க மாட்டேங்குது. தொழில் சிறப்பா இல்ல வீடு கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு. சரிம்மா, உங்க வீட்டோட வடகிழக்கு பகுதி என்னவா இருக்குமா? வடகிழக்கு பகுதி வந்து காலியா தாங்க இருக்கு. காலியானா என்ன போர்ட்டிகோ மாதிரி வச்சிருக்கீங்களா? வடகிழக்கு பகுதி வந்து ஒரு ஜன்னல் இருக்குங்கய்யா. வடகிழக்கு பகுதி செவுறுதாங்க இருக்கா? வடக்க மட்டும்தாங்கய்யா இருக்கு, கிழக்க ஜன்னல் இல்லைங்கய்யா. சரிங்கம்மா, இது தவறுமா முதல்ல? சோ ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நீங்க காம்பவுண்ட் வந்து மதர்வாலை ஒட்டி போட்டுருக்கீங்களா? தனியா இருக்கா காம்பவுண்ட்? காம்பவுண்ட் வந்து தனியா இருக்குங்கய்யா. வீட்டோட எந்த பகுதியிலயும் ஒட்டலையா? வீட்டோட வடகிழக்கு. வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். கிழக்கு பகுதியில் வர வேண்டியது வந்து வடகிழக்கு வரக்கூடாது, தென்கிழக்குல வர வேண்டியது வடகிழக்கு வரக்கூடாது. அப்போ இந்த வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு வந்து எத்தனை பகுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு திசைகள் இருக்கும். அதுல ஒரு திசைக்கு உண்டானது மட்டும் நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் வரலாம் அப்படின்னு பாக்குறது சிறப்பு. ஏன்னா மத்த ஏழு திசையில வரக்கூடிய விஷயங்கள் இங்க வரக்கூடாது, அப்ப அவ்வளவு நீண்டு போயிடும். இந்த நம்ம சொல்லணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேர ப்ரோக்ராமா இருக்கும். அதனால இதுல என்னென்ன வரலாம் அப்படிங்கறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்டர். சார், நம்ம வடகிழக்கு பத்தி பேசும்போது ஜன்னல் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க சார். இப்ப எங்க வீட்டுல ஜன்னல் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனே கிடையாது, வைக்க முடியாதுன்னா நாங்க என்ன சார் பண்ணலாம்? ஸோ இப்போதான் சொன்னேன் நான், வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த 16 வகையான செல்வங்களையும் ஈர்க்கிற ஒரு பகுதி. அந்த இடத்துல உங்களால் ஜன்னல் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த செல்வங்களை அதாவது ஒன்றோ இரண்டோ அப்படி கிடையாது, அதிகபட்சமானது இழந்துருவீங்க. இப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க, வடக்கில் ஜன்னல் வைக்க முடியுது கிழக்கில் முடியல, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, ஒரு ஒட்டு மொத்தத்தில் பாதி உங்களுக்கு கிடைக்கும், பாதி கிடைக்காம போயிடும். அப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை மட்டும் பார்க்குறோம். செல்வம்னா அதாவது பணத்தை மட்டும் பார்க்குறோம். பணம் வரவு நல்லா இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். பணம்ங்கிறது மட்டும் வாழ்க்கை அல்ல, பணம் வந்து ஒரு பகுதி தான் வாழ்க்கையில். அப்போ 16 வகையான செல்வங்களும் வரணும்னா நிச்சயமா ரெண்டு பக்கமும் ஜன்னல்கள் இருக்கணும், அந்த இடம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும். அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், பெங்களூர்ல இருந்து செல்வி பேசுறேன் மேடம். செல்விமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். மேடம் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. சார், நாங்க வாடகை வீட்டுல எல்லாம் வாஸ்து பாக்க முடியுமா சார்? வாடகை வீட்டுல வாடகை முன்னில சாமி போட்டா வைக்க முடியுமா? வைக்கலாமா இல்ல? அதாவது வாஸ்து பாக்க முடியுமான்னு கேக்குறீங்களா இல்ல பாக்கணுமான்னு கேக்குறீங்களா? சொல்ல சார், வாடகை வீட்டுல எல்லாம் எப்படி சார் வாஸ்து பாக்க முடியுமான்னு கேக்குறேன். இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது இப்ப நீங்க வாடகை கார்ல டிராவல் பண்றீங்கம்மா. ஆ சரி சார். அந்த வாடகை கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க ரிப்பேர் பண்ணாம அந்த கார்ல போயிட முடியுமா? அதேதானம்மா. அவ வாடகை வீடுனா ஒவ்வொன்னும் நீங்க வசிக்கிற இடமா, வசிக்கிற இருப்பிடம் சரியா இருந்தாதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா, இதுதான் உண்மை. சொல்லுங்கம்மா. அதே போல நீங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, வடகிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்பதான் சொல்லி முடிச்சேன், அந்த பகுதி வந்து வரவுக்குண்டான பகுதி. நீங்க பூஜை ரூம் வைக்கிறது வந்து சிறப்பானதே கிடையாதுமா, அதை நீங்க வந்து பூஜை ரூம் அங்க வைக்காதீங்க, அது வேற ஒரு இடம் இருக்கும். தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்க, அந்த இடத்துல சொல்லும் போது அங்க வச்சுக்கோங்க. அழைப்பிற்கு நன்றி சார். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார், இப்போ கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நான்கு திசை இருக்கு இல்லீங்களா, இன்னும் போன சப் டிவிஷன்ஸ் ஆன எட்டு திசைகளையும் நம்ம வந்து முக்கியமா கவனிச்சு வாஸ்து பாக்கணுமா, இல்ல ரொம்பவே முக்கியமான இந்த வடகிழக்கு பகுதியை மட்டும் கவனிச்சாலே அது நம்மள காப்பாத்துமா? ரைட், மிக மிக மிகவும் பயனுள்ள ஒரு கேள்வி நேயர்களுக்கு. அதாவது இந்த எட்டு திசைகளும் ஒவ்வொரு பகுதியை குறிக்கும், ஒவ்வொரு செல்வத்தை குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது வரவுக்கு உண்டான பகுதி தான் வடகிழக்குன்னு சொல்லிட்டேன், பட் தக்க வைக்கிறதுக்கு உண்டான பகுதி, அடுத்தடுத்த பகுதிகள் வந்து தக்க வைக்கக்கூடிய பகுதிகள். அப்போ இந்த எட்டு வகையான 16 வகையான செல்வங்கள் இந்த எட்டு திசைகள் மூலமா கிடைக்கப்படுது, இந்த வடகிழக்கு மூலமா கிடைக்கப்படுது, அது தக்க வைக்கிறது. ஆரோக்கியம் வந்து கெட்டு போகுது அப்படின்னா ஏதோ ஒரு மூளை கெட்டு போச்சுன்னா ஆரோக்கியம் போயிடும். ஒருத்தருக்கு ஏன் ஹார்ட் பெயின் வருது, அது ஒரு பகுதி வந்து தவறாகும் போது அந்த மாதிரி நடக்கும். ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் மட்டும்தான் அடிபடும், அது ஒரு பகுதி வந்து தவறாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா செல்வங்களையும் கொடுக்குற பகுதி வடகிழக்கு பகுதி, ஆனால் தக்க வைக்கிற பகுதிகள் மற்ற பகுதிகள். அது தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் அற்புதமா சொன்னீங்க சார், வடகிழக்கு ஜன்னல் வைக்கணும் அது ரொம்பவே முக்கியமானதுன்னு சொன்னீங்க. இப்ப ரொம்ப சின்னதா குடிசை வீடெல்லாம் இருக்கு இல்லீங்களா, அவங்களால எல்லாம் வந்து வைக்க முடியாது, அப்ப அவங்க என்ன பண்ணலாம் சார், அவங்க சிறப்பா வாழ முடியாதா? குடிசை வீடு ஒரு 10 பத்தியா இருக்கட்டும்,
அந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒன்னு ஒரு ஜன்னல் வைக்கலாம் இல்லையா, வேற எங்கேயுமே வேண்டாமே. அந்த வடக்கும் கிழக்கும் பகுதியில ஒண்ணுக்கு ஒன்னு ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு ஜன்னல் வைக்கலாம், அதுல எந்த குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அற்புதமா சொன்னீங்க சார். இந்த வடகிழக்கு பகுதி வந்து வரவை ஈர்க்கக்கூடிய பகுதின்னு சொன்னீங்க, அப்போ எங்க வரவை வரதை வந்து நாங்க சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த பீரோ அந்த கல்லாப்பெட்டி எல்லாம் அந்த வடகிழக்குல வச்சுக்கலாமா? ரைட், இது வந்து ரொம்ப அற்புதமான கேள்வி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாமே ஒட்டுமொத்த வரவையும் கொடுக்கக்கூடிய பகுதி அது. அந்த இடத்துல எடை நீங்க கூட்டுனீங்க அப்படின்னா மத்த இடம் ஆட்டங்கன்றும், அப்ப என்ன ஆகுனா அந்த வரவை அதுவே தடுத்துரும். அப்போ அந்த இடத்துல பீரோ வைக்கிறது நல்லதே கிடையாது, அந்த இடத்த டோட்டலா ஃப்ரீயா வச்சுக்கிறது மட்டும்தான் சிறப்பான. பயனுள்ள தகவல் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? தனலட்சுமி பேசுறேன். தனலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட் கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார் உங்க லைன். நல்லதுமா, இந்த ப்ரோக்ராம்ல ரெண்டாவது தனலட்சுமிமா, இத பாத்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் தன வரவு நல்லா வரட்டுமா, சொல்லுங்க அம்மா. நானும் பாத்துக்கலாம். நாங்க வந்து காமௌண்டுக்கும் வீட்டுக்கும் வடகிழக்குல ஒரு 10 அடி கேப் இருக்கு சார். அது வந்து கிணறு இருக்குது, அது ஓகேவான்னு கேட்டீங்க. கிணறு வந்து அந்த இடத்துல இருக்கா சார்? கிணறு இருக்கு அந்த பகுதியில. ஆமா ஆமா, அந்த கிணறு வந்து வடக்கு பகுதியில இருக்குல்ல, கிழக்கு பகுதியில இருக்காமா? வடக்கு கிழக்கு கிழக்கு பகுதியில சார். தாராளமா இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். உங்களுக்கு பொறுத்தவரை வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கலாமா? நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நாராயணி பேசுறேன். எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா, உங்களுடைய அன்பால அற்புதமா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், பரவாயில்ல. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. எனக்கு வடக்க பார்த்த வீடு. வணக்கம், இருக்கு எல்லாம், ஆனா வந்து பணத்துக்கும் கஷ்டமா இருக்கு, உடம்பும் படுத்துது. தென்மேற்கு பெட்ரூம், இன்னொரு கேள்வி, தென்மேற்கு பெட்ரூம்ல தெற்க உள்ள ஜன்னல் திறக்கலாமா? தெற்கு தெற்குல இருக்க ஜன்னல் வந்து கிழக்கு ஒட்டி இருக்கா மேற்கு ஒட்டி இருக்காமா? அந்த ரூம்ல அது கிழக்கு ஒட்டி இருக்கு, தாராளமா திறக்கலாமா, அதனால எந்த தவறும் கிடையாதுமா. அதாவது இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்கேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கேன், ஆவரேஜா இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்கம்மா. அந்த கருத்தை முதல்ல எடுத்துருங்க. உங்களுக்கு பண வரவு நல்லா வருமா? அதாவது நீங்க இந்த வார்த்தையை ஒன்று சொல்றமா, அதை திரும்ப சொல்லுங்க. ஆரோக்கியம் கேக்குறீங்களாமா? இணைப்பில் இருக்காங்க சார். நம்ம ஆரோக்கியம், செல்வ வளங்கள், வெற்றி, இது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வரணும்னா இந்த மூணு வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிங்கம்மா. டெய்லியும் ஒரு மந்திரம் போல செஞ்சு சொல்லிக்கிட்டே வாங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வருமா. அழைப்பிற்கு நன்றி அம்மா. சார், நம்ம கிணறு தோன்றோம் இல்லைங்களா, அப்ப வாஸ்து பிரகாரம் எந்த இடத்துல கிணறு வைக்கணும் சார்? ரைட், இதுதான் வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொன்னோம். நீங்களும் வடகிழக்கு உண்டான ஒரு பகுதிக்கு உண்டான கேள்வியை கேட்டிருக்கீங்க, மிக சந்தோஷம் உங்களோட கேள்வியில. வடகிழக்கு பகுதியில் அந்த மூளை, அந்த ஈசானிய மூளையில நேர்குத்து இல்லாம வடக்கு பகுதியிலயோ கிழக்கு பகுதியிலயோ நிச்சயமா வச்சுக்கலாம். சோ தாராளமா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு வெளியில, நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் நடுவுல தாராளமா வச்சுக்கலாம். மிகப்பெரிய வரவை இன்னும் கூட்டி கொடுக்கும். ஓகே சார், அந்த இடத்துல வைக்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசைதான், ஆனா அங்க தண்ணி இருக்கணும் இல்லீங்களா? பூமியில எந்த பக்கம் தண்ணி இருக்கோ அங்கதானே நாங்க கிணறு தோண்ட முடியும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பூமியில எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில 75% நீர் இருக்கு. அப்போ மூணுல ஒரு பங்கு பாத்தீங்கன்னா நீர் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நீங்க போர் போட்டாலும் தண்ணி கிடைக்கும்ங்கிறத நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கையே உங்களுக்கு தண்ணியா கிடைக்கும். அந்த நம்பிக்கை எல்லாம் வேற இடத்துல போடும்போது உங்களுக்கு தண்ணி கிடைக்கும், பட் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். அற்புதமா சொன்னீங்க சார். வடகிழக்கு பகுதியை மையப்படுத்தி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்க நிம்மதியுடன். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.